இதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரக்கமும் அருளும் கொண்ட நம் இறைவனைப் போல நாமும் இரக்கம் கொண்டவர்களாக வாழவும், பிறருடைய குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் மன்னித்து ஏற்கும் மக்களாக வாழவும் இன்றைய பொது காலத்தின் 24 ஞாயிறு திருப்பலியை கொண்டாட்டம் நம்மை அழைக்கிறது. பகைமை மறக்கப்படும் போது மன்னிப்பு பிறக்கிறது. மன்னிப்பில் மனிதநேயம் ஊற்றெடுத்து நாம் புனிதம் அடைகிறோம். இறைவன் நம்மை முழுமையாக மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அதேபோல் நாமும் நமது சகோதர சகோதரிகளை முழுமையாக மன்னிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எண்ணிக்கையற்ற முறையில் மன்னிக்க கட்டளையிடுகிறார். நான் உங்களிடம் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவர் மற்றவருடன் அன்பு செலுத்துங்கள் என்று அன்பின் கட்டளையை நமக்கு தந்த அவரே போல அன்பிலும் பிறர் நலத்திலும் அக்கறை கொண்டவர்களாக வாழ அழைக்கிறார். எனவே இயேசுவின் அன்பு கட்டளையின்படி வாழ அருள்வாரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்று வாழும் எல்லாமல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். உமது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரேமை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினையும் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்திருளுவீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசேய வழியாக கற்பித்து இது உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறை செய்வீராக. மேலும் உம்முடைய தூய் ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாந்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திழிப்பி ஆடவரி இரத்தத்திற்கு கட்டி கேட்ட என்னே
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கரணி பலியின் வழியாக நாம் அவரது அரசன் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வராக. இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே நல் மனதவக்கு அமைதியும் உண்டாகுக, நாங்கள் இங்கே கூடி வந்துள்ளோம். நாங்கள் இத்திரு நிகழ்ச்சியில் முழுமையான ஈடுபாட்டுடன் பங்கு கொண்டு உமது இரக்கத்தை இன்னும் மிகுதியாக அனுபவிக்க செய்தருளும். உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் நெஞ்சங்கு வாழ்ந்த ஆட்சி செய்கிறங்களாண்டவரும் உமது திருக்குமாரனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. அடுத்தோர் மீது அன்பு செலுத்தி பாவங்களை மறந்து சினம் கொள்ளாமல் வாழ சீராக்கின் இறைவார்த்தை நம்மை நெறிப்படுத்துகிறது. நமக்கு எடுத்திருப்பவர் நலனில் அக்கறை கொள்ளும் நல்லுள்ளம் வேண்டி இன்றைய முதல் வாசகத்திற்கு நமது மனங்களை திறப்போம். முதல் வாசகம். வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றி கொள்கின்றார்கள். பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு.
அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்து பார், பகைமையை அகற்று, அழிவையும் சாவையும் நினைத்து பார். கட்டளைகளில் நிலைத்திரு, கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினங்கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம் முன்னுரை. நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே உரியவராக வாழ்வதால் இறைமகன் இயேசு போல பிறர் அன்பில் சிறக்க வழிகாட்டும் தூய பவுல் ரோமியர் கெழுதிய 2 வாசகத்திற்கு செவிமடுப்போம். சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தி அதிகாரம் 18 திருவசனங்கள் 21 முப்பத்தி ஐந்து மொழியே.
கேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்படியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரையில் அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீரனை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களையும் மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்துவின் வாழ்வு திருமண செய்தி. இறையேசுவில் என் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, சமீபத்திலே ஒரு இல்ல சந்திப்புக்கு சென்றிருந்தேன். அந்த இல்லத்திலே அமர்ந்து அந்த இல்லத்தாரோடு பேசிக்கொண்டிருந்தேன். அங்கு ஒரு தாயும் அவருடைய ஒரு குட்டி பையனும் இருந்தார்கள். அந்த தாயிடம் நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த தாய் சொன்னாள், ஃபாதர், என் பையன் ரொம்ப நல்லா நடிப்பான் ஃபாதர் என்று சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த குட்டி பையனை பார்த்து, டே ஃபாதருக்கு என்று சொல்லி ஒரு நடிகருடைய பெயரை சொல்லி நடித்து காட்டுறா என்று சொன்னார்கள். உடனே அந்த பையன் எழுந்தான், இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் நடந்தான். அதற்கு பிறகு என்னை சற்று முறைத்து பார்த்தான், கோபத்தோடு முறைத்து பார்த்தான். அதற்கு பிறகு சொல்ல ஆரம்பித்தான், தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு என்று சொல்லிவிட்டு கண்ணை உருட்டி நாக்கை கடித்து மீண்டுமாக என்னை முறைத்து பார்த்தான். தமிழிலே எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு என்று சொன்னான். அவன் அதை சொல்லி முடித்த உடனே அவனுடைய தாய் கைகொட்டி சிரித்தாள், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அதுதான் வேதனையாக இருந்தது. அவன் சொன்ன வார்த்தை தமிழிலே எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு, ஆனால் அதை ரசித்து சிரித்தால் அந்த தாய். மான சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு என்பது மனித வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். இயேசு ஆண்டவரின் போதனையின் உச்சக்கட்டம் மன்னிப்பு. இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு சீடருடைய வாழ்வு முறை மன்னிப்பு. ஆக
கிறிஸ்துவ வாழ்க்கை என்றாலே அது மன்னிப்பின் அடித்தளமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த கிறிஸ்துவ தாயோ பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு என்று மகன் சொல்லும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான், வேதனையாக இருக்கு. இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வழிபாடும் வாசகங்களும் இதைத்தான் நமக்கு எடுத்து உரைக்கிறது. நற்செய்தியிலே உங்கள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று நமக்கு சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டீர்கள். முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது, உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு, அவ்வாறெனில் நீர் மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு ஆண்டவர் தமது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த உன்னதமான ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இவ்வாறு சொல்லுகிறோம். மத்திய நட்சத்திரத்திலே 6:12 எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் ஒருவரியாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் லூகாஸ் நட்சத்திரத்திலே 6:37 நமக்கு இன்றைய வழிபாட்டின் வழிபாடு வாசகங்கள் என்னுடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். இதுதான் இன்றைய வழிபாடும் வாசகத்தினுடைய முக்கிய கருத்தாக இருக்கிறது. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது மன்னிப்புக்கு எதிரி என்னவாக இருக்கும்? மன்னியுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மன்னிப்புக்கு எதிரி என்னவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பழிவாங்கும் எண்ணம், பழிவாங்கும் எண்ணம் தான் மன்னிப்புக்கு எதிரியாக இருக்கிறது. இந்த பழிவாங்கும் எண்ணத்திற்கு அடித்தளம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது சினம் அல்லது கோபம். ஆக மன்னிப்புக்கு எதிரி பழிவாங்கும் எண்ணம், பழிவாங்கும் எண்ணத்திற்கு அடித்தளமாக இருப்பது சினம் அல்லது கோபம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை என்று நமக்கு சொல்லப்படுகிறது. வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்கு உரியவை என்று நமக்கு அங்கு சொல்லப்படுகிறது. இதை யார் பற்றிக்கொள்கிறார்கள்? இந்த வெகுளி சினம் இதை யார் பற்றிக்கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது பாவிகள் இவற்றை பற்றிக்கொள்கிறார்கள் என்று விவிலையும் சொல்லுகிறது. ஆக மன்னிப்புக்கு எதிரியாக இந்த வெகுளி சினம் இருக்கிறது என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. எனவேதான் எபேசியர் கடித திருமுகம் 4:31 நமக்கு புரிந்த சின்னப்பர் கூறுவார், மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. மன்னிப்புக்கு எதிரியாக இருக்கக்கூடிய காரியங்கள் மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் என்று நமக்கு புனித சின்னப்பர் அறிவுறுத்துகிறார். அதே சமயத்திலே மன்னிப்புக்கு வழிகாட்டியாக இருப்பது என்ன, நம்மை மன்னிக்க தூண்டக்கூடிய காரியங்களாக இருக்கக்கூடியவை என்ன என்று பார்க்கும் பொழுது தாழ்ச்சி, விட்டு கொடுத்தல், மனித நேயம், இந்த காரியங்களை நாம் நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது நாம் ஒருவர் மற்றவரை மன்னிக்க முடியும். எனவேதான் எபேசியர் கடிதம் திருமுகம் 4:32 நமக்கு சொல்லப்படுகிறது, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், ஒருவர் ஒருவருக்கு நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் என்று நமக்கு அங்கு அறிவுறுத்தப்படுகிறது. இன்றைய 2 மிக அழகான ஒரு வாசகம். இன்றைய 2 நாம் வாசிக்க கேட்டோம், நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம்
ஆண்டவருக்கு உரியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்று. ஆண்டவருக்கான வாழ்க்கை வாழ நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்கான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கான வாழ்க்கை என்பது ஆண்டவரை போல வாழக்கூடிய வாழ்க்கை. அதுதான் ஆண்டவருக்கான வாழ்க்கை, ஆண்டவரை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதைத்தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் முதல் வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகள், அவரை போல ஆகுங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகள், அவரை போல ஆகுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஆண்டவரை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இயேசு ஆண்டவரின் வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் முன் உதாரணமாக இருக்கிறது. நாம் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்று இன்றைய வழிபாடு வாசகங்களும் சொல்லும் பொழுது, அதற்கு இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் முன் உதாரணமாக இருக்கிறது. லூக்காஸ் நற்செய்தியிலே 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னது என்று இவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கை மன்னிப்பதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் முன் உதாரணமாக, முன் அடையாளமாக இருக்கிறது. தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னது என்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவதை பார்க்கும். இயேசு ஆண்டவர் தம் பகைவர்களை மன்னிப்பது போடு மட்டுமல்ல, அவர்களுக்காக தந்தையிடம் மன்றாடுவதையும் பார்க்கிறோம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தனது பகைவர்களை இயேசு ஆண்டவர் மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்காக தந்தையிடம் மன்றாடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்றைய வழிபாடு வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இன்றைய திருப்பலியுடைய அழைப்பு, நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வழிபாடுடைய அழைப்பு நமக்கு என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் காணிக்கைகளை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் மன்னிப்பு, இதுதான் திருப்பலி. ஆக மன்னித்தவன் திருப்பலியிலே தகுதியான முறையிலே பங்கு பெறுகிறான். மற்றவர்களை மன்னித்தவன் திருப்பலியிலே தகுதியான முறையிலே பங்கு பெறுகிறான் என்று இறைவார்த்தை சொல்கிறது. ஆக உங்கள் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னித்து அதற்கு பிறகு உங்களது காணிக்கைகளை பலிபீடத்திற்கு கொண்டு வாருங்கள், அவை ஏற்கப்படும் என்று வழிபாடும் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, மன்னிக்கும் பொழுது உறவு மலர்கிறது. மன்னிக்கும் பொழுது உறவு மலர்கிறது, உள்ளம் எளிதாகிறது. சில சமயத்தில் நமது உள்ளம் வந்து கடினமாக இருக்கும். மன்னிக்கும் பொழுது உள்ளம் எளிதாகிறது, இதயத்திற்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. நாம் ஒருவர் மற்றவரை மன்னிக்கும் பொழுது நமது இதயமானது மகிழ்ச்சி கொள்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. ஆக இன்றைய வழிபாடு வாசகம் நமக்கு விடுக்கக்கூடிய இந்த அழைப்பை ஏற்போம், மன்னிப்போம், மன்னிப்பு பெறுவோம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய வழிபாடு வாசகம் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆக இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே நமது வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பதற்கு ஒரு முன் உதாரணமாக நமக்கு இருக்கின்றார். அவரது பாதையில் வழி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக நாமும் அவரை போல மன்னிப்போம், மன்னிப்பு பெறுவோம். ஆமீன். We'll be right back.
சகோதரிகளே, உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இறை வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த இறை வார்த்தையின் அடிப்படையிலே விசுவாசத்தோடு நமது விண்ணப்பங்களை தந்தையிடம் ஏறெடுப்போம். மன்னகத்தில் மன்னிப்பை வழங்கி விண்ணகத்தில் வாழ்வு பெற செய்பவரே, இவ்வுலகில் மன்னிக்கும் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் மன்னிப்பில் சிறந்த மக்களினத்தை உருவாக்கும் பணியில் அயராது உழைக்க தேவையான இறை வல்லமையை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புதிய அன்பின் கட்டளையை தந்தவரே, நாங்கள் எங்கள் அயலாரை நேசிக்கும் மக்களாக வாழவும், பிறரின் குற்றங்களை மறந்து மன்னித்து வாழவும் உமது அன்பின் சாட்சிகளாக எங்களை மாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பகைமையை அன்பால் வெல்ல கற்றுக் கொடுத்தவரே, உலக நாடுகளில் ஏற்பட்டுள்ள பகைமை சுவரை தகர்த்து அண்டை நாடுகளோடு அமைதியுடன் வாழும் சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கிட இறைவாவுமை மன்றாடுகிறோம். அளவற்ற மன்னிப்பை அருள்பவரே, உம்மிடமிருந்து மன்னிப்பை பெற்றும் மகிழும் நாங்கள் எங்கள் மன்னிப்புக்காக இயங்குபவர்களை மன்னித்து நல்ல உடல் நலங்களோடு மன மகிழ்வோடும் வாழ இவ்வுலகை நிரப்பிட இறைவாமை மன்றாடுகிறோம். சிறிதமாக இருந்து நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடும். எங்களை அன்போடு நேசித்திரும் இறைவா, நாங்கள் என்றும் எப்பொழுதும் உமது பிள்ளைகளாக வாழ்ந்திட எங்களுக்கு வேண்டிய வரங்களுக்காக மன்றாடி இருக்கின்றோம். அந்த வரங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பணி எல்லாம் தந்தையாக இறைவனு கேட்டதன்படி ஜெபியுங்கள். நம்பினோர்க்கு வாழ்வழைக்கும் இறைவா, எங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி உம்மடியார்களுடைய காணிக்கையாரில் கூர்ந்து ஏற்றவர்களும் உமது மகிமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உலகு அனைத்தையும் படைத்தே காலத்தின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினே உமது சாயலாக மனிதனை உருவாக்கினே. இவ்வுலகின் உயர்த்துக்கு பொருட்கள் அனைத்தையும் அவனுக்கு பணிய வைத்தே. இவ்வாறு உமது படைப்பிற்கெல்லாம் பதிலாளியை ஆட்சி செலுத்தவும் உமது கைத்திறனின் மாண்பினை கண்டு உம்மை இடையிறாது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினே. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அங்கழைத்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர் கழித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தாம் சீடர் கழித்தவர் கூறியதாவது,
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். மரணத்தையும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திடலும். உயிர் தழுவோம் என்கிற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு புரிந்து வழிமைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணை தாயினம் ஆட்சி மிக்க மரியாள் புரிந்த அப்போ சிலர் இவ்வுலையிலே முகந்தவராய் இருந்தவராய் புரிந்த அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வினை தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்து வரமுறையில் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒற்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவல்லமையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விடுவித்து எங்கள் வாழ்நாளிலும் இதை கனிவுடன் அருளும் உம்மை
மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற அப்போஸ்தலருக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமளித்துள்ள திருவிழம் கல்வியராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் இன்று மற்றும் எப்பொழுதும் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனுடைய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பை தனது வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிய அன்பு தெய்வம் தொடர்ந்து நம்மை அன்பு செய்வதற்காக இந்த திருவிருந்தின் வழியாக வருகிறார். திருவிருந்தில் கலந்து கொள்ள வந்திருக்க நம்ம ஒவ்வொருவருமே வேறு பெற்றோ
இன்றைய திருப்பலியை திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் திருவேணி நகர் அன்பிய இறை மக்கள். இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவேணி அன்பியம் எல்லா நிலைகளிலும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். நம்முடைய வாழ்த்துக்கள். மிக குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் மாத சந்தா இந்த அன்பியம் மட்டும்தான் மிக சிறப்பான விதத்திலே தவறாமல் இவர்கள் செலுத்துகின்றார்கள். மேலும் இன்றைய நாளில் கூட இந்த திருவழிபாட்டு முன்னுரைகள் வாசகங்கள் எல்லாம் முன் தயாரிப்பு செய்து சிறப்பாக நடத்துகிற திருவேணி நகர் அன்பியம் அதனுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது திருப்பலியை இளம் பெண்கள் வழி நடத்துவார்கள். திருவழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உதவி செய்வார்கள். வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் முதல் திருப்பலியை உத்தரவாகினிப்பேட்டை அன்பிய இறை மக்கள் சிறப்பிக்கின்றார்கள். இரண்டாவது திருப்பலியை உள்விடுதி மாணவிகள் சிறப்பிக்கின்றார்கள். எனவே முன் தயாரிப்பு செய்து சிறப்பாக கொண்டாட உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அக்டோபர் மாதத்திலே நம்முடைய திருத்தலத்திலே ஒரு முக்கிய நிகழ்வாக பாத யாத்திரை நடைபெறுகிறது. இந்த பரிகார பாத யாத்திரையானது ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி நம்முடைய பேராலய வங்கினுடைய வளாகத்திலிருந்து புறப்பட்டு நம்முடைய திருத்தலத்தை வந்து அடைகிறது. இந்த ஆண்டும் இந்த அக்டோபர் மாதம் 14 தேதி இந்த பாத யாத்திரையானது நடைபெற இருக்கின்றது. எனவே இது பற்றி கலந்து ஆலோசிப்பதற்காக இன்று காலை 10 அளவில் நம்முடைய பேரவை கூட்டம் நடைபெறும். எனவே பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் சீருடையில் வருமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். இந்த கூட்டத்திற்கு வந்து உங்களுடைய ஆலோசனைகளை கொடுத்து இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். இறுதியாக இந்த கூட்டத்திற்கு வராமல் கடைசி நேரத்திலே வந்து ஒரு சில குழப்பங்களை உருவாக்கக்கூடாது. யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் என்பதை பகிர்ந்து கொண்டு அவர் அவர்களுக்கு உரிய வேலைகளை அவர் அவர்கள் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் நான் தான் எல்லாம் அப்படின்னு தலைமை பண்பை தானாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுத்திருக்கிறார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதற்காக கூட்டத்திற்கு அனைவரும் வருகிறதென்று சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தன்னார்வ தொண்டர்கள் இளைஞர்கள் இவர்களுக்கு தனியாக வேறொரு நாளிலே அவர்களுடைய பணியை பற்றி விளக்கி கூட்டம் தனியாக நடைபெறும். பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் இன்று காலை 9 முதல் 2 வரை நமது திருத்தலத்திலே இந்த புதிய ஆலயத்திலே 1000 ஜபமாலை ஜபிக்கப்படும். எனவே இந்த ஜபத்திலே கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் குறிப்பாக மரியாயின் சேனையாளர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் கூட வேண்டுதலாக இந்த ஜபமாலை ஜபிப்பதற்கு நீங்கள் ஒன்றாக வந்து ஜபித்து அன்னையினுடைய ஆசி பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் பங்கெடுத்து அன்னையினுடைய ஆசி பெற அழைக்கின்றோம். பிறகு இந்த ஜபமாலை ஜபித்த பிறகு அன்னதானம் நடைபெறும். இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்தவர்கள் திரு லூர்தன் செல்வமணி அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றி. மேலும் திரு ஆனந்தராயர் அவர்களும் ஒரு சிறிய நன்கொடை கொடுத்திருக்கிறார். அவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அருட்தந்தை ராபர்ட் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். அவருடைய பணி சிறக்க தொடர்ந்து அன்னையினுடைய ஆசிர் வேண்டி அவருக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். மேலும் நம்முடைய புதிய ஆலயத்திற்கான ஒரு சில தேவைகளை உங்களிடம் வைத்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த பெஞ்சஸ் நீலர்ஸ் இது தேவைப்படுகிறது என்று சொன்னேன். ஒரு சில பேர் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு சில பேர் தயவுசெய்து நீங்கள் உடனடியாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இவைகளெல்லாம் செய்வதற்கு சற்று வசதியாக இருக்கும். எனவே கருத்தில் கொள்ளுங்கள். தாராளமாக கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் வாழ்க தந்தையே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவின் ஆற்றல்
எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆட்கொள்வதாக. இத்திருவிருந்தில் பாவிகளாக எங்களை நிர்மணித்து ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களாயிலாரை மன்னிக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சுதன் பரிசுத்தாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலே வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. பரிசுத்தாவின் பேராலே ஆமென். பரியே வாழ்க.